அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையைச் சேர்ந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினர் பாதுகாப்போடு இருப்பதாக இந்திய ராணுவம் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கிறது. திருவண்ணாமலை போலீசார் ராணுவ வீரரின் குடும்பத்தை பாதுகாப்பதை உறுதி செய்திருப்பதாகவும், படவேடு கிராமத்தில் உள்ள தனது கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் ராணுவ வீரர் பிரபாகர் என்பவர் அது தொடர்பாக கூறியிருந்தார். அந்த நிலையில் தற்போது அவருடைய குடும்பத்தினருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும், அவர்கள் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை உறுதி செய்திருப்பதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. படவேடு கிராமத்தில் உள்ள தனது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ராணுவ வீரர் பிரபாகரன் என்பவர் கூறியிருந்த நிலையில் தற்போதைய செய்தியை இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதன் அடிப்படையில் ராணுவ வீரர் பிரபாகரனின் குடும்பத்தினர் திருவண்ணாமலையில் பாதுகாப்போடு இருப்பதாக காவல்துறையினர் உறுதி செய்திருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது.